ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவ்லே சேனல். நான் தான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தில் ஜேஜேன்னு இருந்து இப்போ ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தோட பேர் என்ன? இந்த கிராமம் இப்போ எங்கே இருக்குது? இந்த கிராம மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? ஏன் இந்த கிராமம் ஒரு காலத்தில் ஜேஜேனும் இப்போ ரொம்ப அமைதியாகவும் இருக்கு? வாங்க போய் பார்க்கலாம். இப்போ தேடி வந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த கிராமத்தோட நேம் என்ன அப்படின்னா டெல் ஹவுஸ். என்னடா இது இங்கிலீஷ் நேம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க, இந்த டெல் ஹவுஸுங்கிறது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம். ஆங்கிலேயர்கள் வைத்த பேர் தான் டெல் ஹவுஸ். சரி, இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஓவேலி பேரூராட்சியில் ரொம்பவும் அழகாக அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா மலைகளில் இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன நீரோடை தான். அந்த நீரோடை ரொம்பவும் சுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு. நான் வந்து இந்த கிராமத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆங்கிலேயர்கள் ஓவேலி பேரூராட்சியில் இந்த ஒரு கிராமத்தை மட்டும் உருவாக்கலை, இந்த மாதிரி பல கிராமங்களை உருவாக்கினாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னா, இங்கே ஆங்கிலேயர்கள் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஓவேலி பேரூராட்சியில் பல ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டத்தை வைத்திருந்தாங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டது. அதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்தும் சவுத் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆட்களை வரவேச்சு இங்கே வேலைக்கு அமர்த்தினாங்க. அப்படி வேலைக்கு வந்தவங்க பின்னால் இங்கே நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தனால இந்த டெல்ஹவுஸ் மாதிரியான பல கிராமங்கள் வந்து ஓவேலி பேரூராட்சியில் உருவானுச்சு. அப்படி வேலைக்கு வந்தவங்களோட சந்ததிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கிராமம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க டெல்ஹவுஸ். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ டெல்லஸ் கிராமத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். இந்த கிராமம் வந்து ஒரு பெரிய மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிட்ருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. குருவிகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது நம்ம முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து மாரியம்மன் கோயில். மிகவும் பழமையான ஒரு கோயில், ஓகேவா? இங்கே உள்ள மக்களால் கட்டப்பட்டு உள்ள ஒரு கோயில். இந்த கோயிலோட திருவிழாக்கள் வந்து ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வந்து நடைபெறும். இந்த கோயில் வந்துங்க இந்த ஊரோட சென்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு கீழேயும் இந்த கோயிலுக்கு மேலேயும் லைன்ஸுகள் இருக்குது, வீடுகள் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஊரில் மொத்தம் இப்போதைக்கு 39 குடும்பங்கள் தான் இருக்குது. ஒரு காலத்தில், அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில், எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த டைம்ல எல்லாம் 500 to 600 குடும்பங்கள் இருந்த ஊருங்க. ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு. இப்போ வெறும் 39 குடும்பங்கள் தான் இருக்குது. நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது மக்களை பார்க்கவே முடியலைங்க. 1-2 பேரை பார்த்தோமே தவிர மற்றபடி யாரையுமே பார்க்க முடியல. ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்கு. அந்த காலத்தில் இங்கே உருவாக்கப்பட்ட கிராமங்களில் அதிகமாக மக்கள் வாழ்ந்த கிராமம்னா இந்த டெவலப்ஸ் கிராமம் தான். இப்போ இந்த கிராமம் தான் மக்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயில் பார்த்தோம். கோயில் வந்து இந்த கிராமத்தோட சென்டரில் இருக்குது. கோயிலேருந்து கீழேயும் மேலேயும் வீடுகள் இருக்குது. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடுகள் தான். இந்த வீடுகளில் நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லைன்ஸ்க்கு வந்திருக்கோம். அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு. இந்த லைன்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு மலையோட அடிவாரம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு வந்து ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேலே அந்த எண்டில் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம வந்து கீழே இறங்கி இனி போயிட்டு கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்ஸுகளை வந்து பார்க்கலாமா? சரி, ஏன் வந்துட்டு இந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருக்குது, மக்கள் எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் வேலைவாய்ப்பிற்காக வந்தவங்களோட சந்ததிகள் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்போது அந்த காலத்தில் வந்தவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அவங்களோட சந்ததிகளுக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றம்தாங்க இந்த கிராமம் இப்படி இருக்க காரணம்.
ஓகே, அப்படி என்ன மாற்றம், அப்படி என்ன வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்தவங்க வந்து வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்தாங்க. படிக்காதவங்க, மேக்சிமம் படிக்காதவங்களாம் இருந்தாங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, அவங்களோட சந்ததிகளும் படித்தாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் யாரும் இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய விரும்பலை. எல்லாரும் அவங்களோட படிப்புக்கேற்ற வேலைக்காக தேடி வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு முறையான கூலியும் கிடைக்காம அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக இங்கேருந்து எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க. அதுலேயும் சில பேர் மட்டும் இங்கே இருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அப்படியே ஊரை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. அப்படி நம்ம பார்த்துட்டு வரும்போது இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடைக்கு வந்திருக்கோம். அந்த பெட்டி கடையிலேருந்து நம்ம அந்த சைடு அப்படியே பார்க்கும்போது அங்கிட்டு பேக்கரி, ஹோட்டல் இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே உடஞ்சி இடிஞ்சு போயிருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிராமத்தோட கீழ்ப்பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிராமத்தில் ஏகப்பட்ட லைன்ஸுகள், ஏகப்பட்ட வீடுகள் இருந்தாலுமே அதில் மக்கள் மட்டும் 39 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு. அதனால தான் இந்த இடம் ரொம்ப வெறிச்சோடி காணப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கவங்களுக்கு குடிதண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக பஞ்சமே இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய மலைகள்லேருந்து வரக்கூடிய நீரோடைகள் மூலமாக கிடைக்கும். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிராமத்தை பார்க்க ஆரம்பித்து மேலேருந்து கீழே வைக்கும் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்திருக்கோம். இங்கேருந்து கீழே ஒரு ரோடு வந்து போகுது. அந்த ரோட்டில் தான் வந்து அந்த டைமில் அப்போ இருந்த குழந்தைங்களுக்கு உள்ள பாலவாடி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து இனி கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெல்லோஸ் கிராமத்தை ஃபுல்லாக பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்க லைன்ஸுகள் தான், இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் தான் வந்து ஒரு கையிருப்புன்னு சொல்லலாம். இவங்களுக்குன்னு சொந்தமாக எங்கேயும் இடமும் கிடையாது, இவங்களுக்குன்னு சொந்தமாக எங்கேயும் வீடும் கிடையாது. அந்த ஒரு கவலையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களோட கவலைகள் எல்லாம் நீங்கி இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.